MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு இந்தியா முழுவதும் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேர்வு மையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்தியா முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்வுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. தமிழ்நாட்டில் பழியர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மாணவி முதல் முறையாக நீட் தேர்வில் பங்கேற்க உள்ளார். கொடைக்கானலை அடுத்த சின்னூர்மலை கிராமத்தைச் சேர்ந்த மாணவியான மகாலட்சுமி போடி அருகே இயங்கும் JNC சிறுவர் இல்லத்தில் சேர்ந்து பள்ளிப் படிப்பை முடித்துள்ளார். பழியர் இனத்தைச் சேர்ந்த யாரும் இதுவரை பள்ளிப் படிப்பை தாண்டி மேற்படிப்புக்கு செல்லாத நிலையில் முதல் முறையாக மகாலட்சுமி நீட் தேர்வு எழுதச் செல்வது அப்பகுதியினரிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் வந்து ஆதிவாசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தார். நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி இது எங்கள் ஊர்லேயே வந்து நான் தான் இது பண்ண ஃபஸ்ட்டு எழுத போகிறேன் நீட் எக்ஸாமு. இன்னும் நான் வந்து போர்டில் இருக்கிற JNC மாணவ சிறுவத்தில் தான் 1ஆம் கிளாஸ் வந்து 12th முடிக்க படித்தேன். இன்னையும் ஃபஸ்ட்டு எழுத போகிற எக்ஸாம் நல்லா மதிப்பெண்கள் எடுக்கணும், அதுக்கு அரசாங்கம் தான் உதவி செய்யணும். அந்த MBBS எனக்கு கிடச்சினா எங்கள் ஆதிவாசி மக்களுக்கே நான் சேவை செய்யணும். அந்த இடத்துல எனக்கு ஒரு மருத்துவமனை கட்டித்தரணும். இதனிடையே மாவட்ட வாரியாக நீட் தேர்வு மையங்களில் அதிகாரிகள் ஆய்வு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் நீட் தேர்வுக்காக 8 தேர்வு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக தேர்வு மையங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தனிமனித இடைவெளியுடன் தேர்வர்களுக்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு எழுதச் செல்லும் மாணவர்களின் உடல் வெப்பநிலையை பரிசோதிக்கவும் உடல் வெப்பம் அதிகம் இருந்தால் முழு கவச உடையணிந்து தேர்வு எழுதச் செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் கோவை மாவட்டத்திலும் நீட் தேர்வுக்காக 8 மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுத தனி அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முன்னதாக மருத்துவ முதுகலை பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்று முடிந்தது.